போட்டி, அதைத் தொடர்ந்து இறுதிப் போட்டி நடைபெறும். அணி தயார் நிலையில் உள்ளார்கள். இன்னும் பயன்கால் கேரளா இன்கம் பை சென்னை லாசன் பயன்கால் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அரையிறுதி போட்டியில் விளையாட வேண்டிய ஜே கே அகாடமி முத்துக்குமார் அவர்கள் அன்போடு வரவேற்கிறார். அடுத்தபடியாக மாண்புமிகு சங்கரபாணி உணவு மற்றும் உணவு பழக்கங்கள் துறை அவர்களுக்கும் நம்ம மரியாதை செலுத்த நேரம் இது. ரெக்வஸ்ட் ஆனர் மிஸ்டர் சங்கரபாணி சார், உணவு மற்றும் உணவு பழக்கங்கள் துறை. ஒரு மாபெரும் தென்னிந்தியா கபடி போட்டியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்க ஏற்பாடு கொடுத்திருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு சல்லி பிளேஸ் கமி பிளேஸ் ஜேகே அகாடமி சில்லு மாவட்ட கழக நிர்வாகிகள் திரு பொன் முத்துராமலிங்கம் சார், உயர்மட்ட செயல் திட்டக்குழு உறுப்பினர் திரு வி வேணுசாமி, கழக தணிகை குழு உறுப்பினர் திரு பே குழந்தை வேலு, கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர். நன்றி, நன்றி. ஜே கே அகாடமி மூன்று வெற்றி புள்ளிகள், சென்னை இந்தியா பேஸ் ஒரு வெற்றி புள்ளியுடன் களத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். Thank you.
சிறந்த இன்கம் டாக்ஸ் ஒரு வெற்றி பிடிக்கும். மூன்று வெற்றி புள்ளிகளும் ஜே கே அகாடமி ஆறு வெற்றி புள்ளிகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்கம் டேக்ஸ் அணியில் தடுப்பாட்டக்காரர் நம்பர் 2 போலாஜி, இவர் பட்னா பைரேட்ஸ் அணிக்காக சிறந்த தடுப்பு ஆட்டக்காரனாக திகழ்ந்தவர். மேலும் ஒரு வெற்றி புள்ளி இன்கம் டேக்ஸ் சென்னை நம்பர் 18 இன்கம் டேக்ஸ் ஸ்ரீராம், இவர் புரோ கபடி விளையாட்டு வீரர், யூ மும்பா ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிக்காக பங்கு பெற்றவர். புரோ கபடி என்ன டீம் இருந்தாலும் பழைய பிஆர்எஸ் டீம் வராது, பாண்டியன் போக்குவரத்துக்கான டீம் வந்து அடிச்சு. ஒரு வெற்றி புள்ளிகள், ஏழு வெற்றி புள்ளிகள் இங்க சென்னையினர், நான்கு வெற்றி புள்ளிகள். அந்த வடக்கு பகுதியில் இருக்கவங்க கொஞ்சம் வாழ்க்கைங்க, தயவு செய்து உள்ள நிக்க வேண்டாம், பின்னாடி கொஞ்சம் மறக்கிறீங்க, கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. ஆஞ்சநேயர் எப்படி உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி நீண்டவும் போய் போவார், ஒருத்தன் தொட முடியாது, முடிச்சா இப்படி தூக்கி வீசுவாப்ல. ஜேகே அகாடமி ஏழு வெற்றி புள்ளிகள், 50,000, நான்காவது பரிசு தொகை 50,000. சோ இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், சோ வின் பண்ண போற வெரி ஆல் தி பெஸ்ட், கங்கிராச்சுலேஷன் டு டீம். சோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு 1,00,000 தி அமௌண்ட், தி செகண்ட் பிரைஸ் கோஸ் டு 75,000 ஆஃப் அமௌண்ட், அண்ட் தேர்ட் பிரைஸ் கோஸ் டு 50,000 ஆஃப் அமௌண்ட், and the fourth prize goes to the 50,000 of amount. மீண்டும் மாசானமுத்து தமிழ் தலைவாசனி நம்பிக்கை நட்சத்திரம் மாசானமுத்து இன்கம் டேக்ஸ் நம்பர் 4 பாடி செல்வோம். அடிபட்டிருக்கிறார் ஏழு வெற்றி புள்ளிகள், ஜே கே அகாடமி 8 வெற்றி புள்ளிகள். ஒரு புள்ளிகளின் முன்னணியில் ஜே கே அகாடமி கேரளா.
இன்கம் டேக்ஸ் நம்பர் 1 ஜெகன் தமிழக அணிக்காக ஜூனியர் நேஷனல்ஸ் பண்ணிருக்கிறோம். சமநிலை இரு அணியிலும் 8-8 என்ற புள்ளி கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜேகே அகாடமி 1 வெற்றி புள்ளிகள், 9 வெற்றி புள்ளிகளுடன் ஜேகே அகாடமி இங்கம் டாக்ஸ் 8 வெற்றி புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார். மாசாணத்து மீண்டும் மாசாணம் அணிக்காக பங்கு பெற்றவர் 99 பொன் பார்த்திபன். அவரை தொடர்ந்து இன்கம் டாக்ஸ் அணியில் நம்பர் 96 சாந்தப்பன செல்வம், இவர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், இ மும்பா தமிழ் தலைவாஸ் ஆகிய அணிகளுக்கு பங்கு பெற்றவர் பூரோ கோபடி. இங்கம் டாக்ஸ் 1 வெற்றி புள்ளிகள், இங்கம் டாக்ஸ் 9 வெற்றி புள்ளிகள், ஜேகே அகாடமி 10 வெற்றி புள்ளிகள். கடிக்கல் இரு அணியும் சிறப்பான பாடி சென்றவர் ஸ்ரீராம் நம்பர் 18 புரோ கபடியில் ஹரியானா ஸ்டைலர்ஸ் இமும்பா அணிக்காக பங்கு பெற்றார். இங்கம் டாக்ஸ் நம்பர் 8 இங்கம் டாக்ஸ் சென்னை அணி ஜேகே அணி ஜேகே அணியின் நம்பர் 8 விஸ்வா ஜேகே அணி கேரளா மாநில அணிக்காக பங்கு பெற்றார். மதுரை மாநகர மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டியில் இன்று வெற்றி பெற இருக்கும் அணிக்கு பரிசு தொகை, முதலாம் பரிசு தொகை 1,00,000, இரண்டாம் 75,000, மூன்றாவது பரிசு தொகை 50,000, நான்காவது பரிசு தொகை 50,000 என்று கொடுக்க போறோம். வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ரவீனா, ஆல் தி பெஸ்ட். உடனடியாக மைதானத்திற்கு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொடுப்பினார்கள். தயவுசெய்து காலதாமதம் செய்ய வேண்டாம். 4 வெற்றி புள்ளிகள் இங்கே பிளாஸ் இங்கம் டாக்ஸ் 15 வெற்றி புள்ளிகள், ஜேகே அகாடமி 10 வெற்றி புள்ளிகளுடன் களத்தில் உள்ளார்கள்.
அப்படின்னு எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு போலீஸ் பயிரணிகளும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது இவர்களுக்கு இறுதி அழைப்பு. நான்கு வெற்றி பிள்ளைகள் இந்தியம் பேஸ் சென்னை 19 வெற்றி புள்ளிகள் ஜேகே அகாடமி 11 வெற்றி புள்ளிகளோடு தற்போது விளையாடி கொண்டிருக்கிறார்கள். செல்வி கீழே வந்து பார்சல் வந்துருக்காங்க. சார் ஒன்றும் வரல, இன்னும் ஓடிபி வரல சார், வரல சார், வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் தான் சார் எந்த ஒன்றும் சார். குமரன் சார் டீம் கூப்பிடுங்க. ஜேகே அகாடமி 12 வெற்றி புள்ளிகள். அப்படியே கிளம்புறேன். இங்க அப்ட சென்னை என்ன 22 வெற்றி புள்ளிகள். இதோட முடியுதா? இல்ல சார், இன்னும் செகண்ட் ஹாப் இருக்கு. ஸ்கூல் பையில கூட ஆடுவாங்க பாத்தீங்களா? சரி, அவ்வளோ ஒரு ஏஜுக்கு மேலே அவங்க ஆட்டம் அவ்வளோ, ஆனால் அவனுக்கு பயம் இருக்காது.
இரண்டாவது அரையிறுதி போட்டி வர வேண்டிய தமிழ்நாடு போலீஸ் இன்கம் டாக்ஸ் சென்னை ஆகியவர்கள் உடனடியாக மைதானத்துக்கு வரலாம். கேளுங்களே பின் சைடு வாங்க ரெண்டு ரெண்டு டீம். அவர் லாபி கிடையாது, இங்கிலாந்து கிடையாது. தமிழ்நாடு காவல்துறை அணியினர் களத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ரசிகர்கள் கைதட்டி அணியை வரவேற்க தமிழ்நாடு காவல்துறை அணியினர் களம் இரண்டில் தங்கள் போட்டியை தொடங்க உள்ளார்கள். அடுத்தபடியாக தமிழ்நாடு போலீஸ் வெர்சஸ் பிரஸ்ட் யூனிவர்சிட்டி சென்னை டீம் மோத இருக்காங்க. ஸோ அடுத்த ரெண்டு அணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் வெர்சஸ் பிரஸ்ட் யூனிவர்சிட்டி. எஸ் திண்டுக்கல் மாவட்ட தலைவர்கள் வருகை தந்திருக்கும் திரு தர்மராஜ் அவர்களை வருக வருகை என அன்போடு வரவேற்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கும் திரு தர்மராஜ் அவர்களை வருக வருகை என அன்போடு வரவேற்கிறோம். வெற்றி புள்ளிகள் ஜே கே கேரள அணியினர் 15 வெற்றி புள்ளிகள், சென்னை இங்கம் டாக்ஸ் 26 வெற்றி புள்ளிகள். தமிழ்நாடு காவல்துறை அணியினர் வந்துவிட்டார்கள். பிரிஸ் யூனிவர்சிட்டி காலதாமதப்படுத்தாமல் தயவு செய்து அணி மேலாளர் தங்கள் அணியை அழைத்து வரும்படி வேண்டுகிறோம். போட்டி ஒன்றில் முதல் பகுதி ஆட்டம் முடிவெட்டது. முத்துக்குமார் முத்துக்குமார் இரண்டாம் பரிசு தொகை 75,000 அடுத்தபடியாக இரண்டு அணி தமிழ்நாடு போலீஸ் வெர்சஸ் பிரஸ் யூனிவர்சிட்டி சென்னை கலந்துக்க மோத இருக்காங்க. சோ வெரி ஆல் தி பெஸ்ட் அவங்களுக்கு. நல்ல ஒரு பலமான கைத்தட்டல் கொடுக்கலாம். எஸ் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் அறிமுகம் நேரம் இது போட்டியாளர்களை நேரடியாக காண இருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்கள். போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துகிறார் நமது சிறப்பு விருந்தினர்கள். பாட்டியரங்க
நடுவர் பெருமக்கள் அகசேன அவர்கள் மாவட்டம் குமரேசன் புரோ கபடி நடுவர் குமரேசன் திரு சிவா அவர்கள் புரோ கபடி அமர் அவர்கள் புரோ கபடி செல்வகுமார் அவர்கள் புரோ கபடி தேசிய நடுவர்கள் அறிமுகம். இப்போது பிரின்ஸ் யூனிவர்சிட்டி அணியினர் அறிமுகம். குரு போட்டாரு உட்காந்துருக்கீங்களா சைடில் அந்த பக்கம் இங்கே வரணும் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வரேன் போட்டிகள் துவக்கம் களம் இரண்டில் போட்டிகள் துவக்கம். இந்த போட்டியில் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு போலீஸ் அணியில் பங்கு பெற்ற விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாடு போலீஸ் காவல்துறை அணியில் நம்பர் இரண்டு பிரபாகர் இவர் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த புரோகபடியில் பிரபாகரன் பிளீஸ் இவர் புரோகபடியில் தமிழ் தலைவாஸ் அணிக்காக பங்கு பெற்றார் நம்பர் இரண்டு பிரபாகரன். அவரை தொடர்ந்து இலங்கேஸ்வரன் நம்பர் பதினொன்று அணிக்காக பங்கு பெற்றார் தெலுங்கு டைட்டன்ஸ் அணிக்காக சிறந்த ரைடராக தேர்வு செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து இந்த தமிழக காவல்துறை அணி அகில இந்திய காவல்துறை போட்டியில் வந்து இந்த தமிழக அணி வந்து ஆல் இண்டியா போலீஸ் நேஷனல்ஸ் மெட்டில் பங்கு பெற்றவங்க எல்லாம் பேருமே அதை தொடர்ந்து பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி சொல்லப்போனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் உணவரக்கூடிய நல்ல அணிகள்லாம் அனைத்து அணியில் இது ஒரு சிறந்த அணி. இதில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அனைவருமே யுவா சீரியஸில் பங்கு பெற்றவங்க யுவா சீரியஸ் புரோ கபடி மாதிரி கபடி போட்டியில் பூரா பங்கு பெற்றவங்க அனைவரும் யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ். போட்டிகள் துவக்கம் ஜஸ் நம்பர் நீங்க பண்ணலாம்
நீங்க தான் உங்களுக்கு போதான டைம் சென்ட்ரல் விட்டுக்கலாம் முடிஞ்சிட்டா பேசுறோம் கபடி கழக திருவாரூர் மாவட்ட பட்டாணி திரு ரமேஷ் அவர்களும் எங்கள் அமைச்சர் கபடி கழகம் சார்பாக வரவேற்கின்றது. திரு கணேசமூர்த்தி எங்கள் பிஎஸ் அவர்களை எங்கள் அமைச்சர் கபடி கழகம் சார்பாக வரவேற்கின்றோம். களம் இரண்டில் பிரிஸ் யூனிவர்சிட்டி ஒரு வெற்றி புள்ளியிலும் தமிழ்நாடு போலீஸ் அணியினர் ஒரு வெற்றி புள்ளியும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு வெற்றி புள்ளி பிரிஸ் யூனிவர்சிட்டி அணியினர். பிரிஸ் யூனிவர்சிட்டி இரண்டு வெற்றி புள்ளிகள், தமிழ்நாடு காவல்துறை ஒரு வெற்றி புள்ளியுடன் களத்தில் உள்ளார். மேலும் ஒரு வெற்றி புள்ளி பிரஸ் தமிழ்நாடு காவல்துறை ஒரு வெற்றி புள்ளிகள், பிரஸ் யூனிவர்சிட்டி மூன்று வெற்றி புள்ளிகளுடன் களத்தில் உள்ளார்கள். நான்கு வெற்றி புள்ளிகள், தமிழ்நாடு காவல்துறை ஒரு வெற்றி புள்ளிகளுடன் களத்தில் உள்ளார்கள். மதுரை மாநகர் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த மதுரை மாநகரில் ஒரு தென்னிந்தியா கபடி போட்டியை நடத்திய பெருமை திராவிட முன்னேற்ற கழக விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கு தான் சேரும் என்பதை இந்த தருணத்தில் தெரிந்து கொள்கின்றேன். சிவகங்கை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் திரு கே எஸ் நாராயணன் அவர்களை மதுரை மாநகர் மாவட்ட விளையாட்டு அமைப்பாளர்கள் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். நமது மதுரை மாநகரில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து விளையாடிய நேற்றைய தினம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களிலிருந்து விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்கின்றோம். தமிழ்நாடு காவல்துறை ஒரு வெற்றி புள்ளிகள், மெடிக்கல் மெடிக்கல் டீம்
களம் இரண்டு மெடிக்கல் டீம் இரு போட்டியிலே தொடர்ந்து இரு அணியிலும் வெற்றி பெறுவர்கள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரு போட்டிகளும் விளையாடும் விளையாட்டில் இரு அணியிலும் வெற்றி பெறுவார் இறுதிப் போட்டுக்கு இறுதிப் போட்டியில் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்துக்கொள்கிறேன். ஜே கே அகரணி 23 வெற்றி புள்ளிகள், இங்கம் டாக்ஸ் 32 வெற்றி புள்ளிகளுடன் களத்தில் உள்ளார்கள். களம் இரண்டில் தமிழ்நாடு காவல்துறை 4 வெற்றி புள்ளிகள், பிரிஸ் யூனிவர்சிட்டி 5 வெற்றி புள்ளிகளுடன் களத்தில் உள்ளார்கள். களம் இரண்டில் பிரஸ் யூனிவர்சிட்டி 7 வெற்றி புள்ளிகளும், தமிழ்நாடு காவல்துறை 4 வெற்றி புள்ளிகளும் பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். களம் ஒன்றில் ஜேகே அகாடமி 24 வெற்றி புள்ளிகள், இங்கம் டாக்ஸ் 34 வெற்றி புள்ளிகள் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஒரு வெற்றி புள்ளிகள் இங்கம் டாக்ஸ்.
தமிழ் தலைவாஸ் முன்னாள் பயிற்சியாளர் அண்ணன் திரு பாஸ்கர் அவர்களை அம்மச்சூர் கபடி கழகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். எஸ், மதுரை மாநக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு இன்று பரிசு தொகை அலா முதலாம் பரிசு காண இருக்கும் நபருக்கு 100,000, இரண்டாவது பரிசு பெற இருக்கும் நபருக்கு 75,000, மூன்றாவது பரிசு பெற இருக்கும் அணிக்கு 50,000, நான்காவது பரிசு பெற இருக்கும் அணிக்கு 50,000 கொடுக்கப்படும். ஸோ ஒன்ஸ் அகெய்ன், ஸோ இன்னைக்கு வின் பண்ற டீமுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1,00,000, செகண்ட் ப்ரைஸ் 75,000, அந்த தேர்ட் ப்ரைஸ் 50,000, அந்த ஃபோர்த் ப்ரைஸ் 50,000. A very all the best to everyone. Very congratulations to all those who team. So innum konja nerathila nammada finals paaka porom, adhu munadi pa semi finals romba bayangaram poyitirukku. So rasigargal avanga kai thatti utsaagapaduna romba sandoshama irukum. So endha or anikume paathina avanga kai thatti utsaagapaduthapattadha, so avangalum vandhu romba avara inspiration la romba velaiyaduvaanga. So once again வெற்றி புலிகள் வெற்றி புலிகள் இங்கம் டாக்ஸ் சென்னை 36 வெற்றி புலிகள் கடைசி 2 நிமிடம் கிளம்பியில் 1 நல்லா ஏறி சிவகங்கை மாவட்ட விளையாட்டு அதிகாரி திரு ரமேஷ் கண்ணா அவர்களை அம்மச்சூர் கபடி கழகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கு. அவசரப்படாத போன அந்த ஒரு பையன்
ஒரு வெற்றி புலிகள் இங்கே இங்கே 37 ஜே கே அகாடமி 29 நடக்கப்போது யாரும் எந்திரிச்சு போக வேண்டாம். எங்களுடைய மாநில விளையாட்டு மேம்பாட்டு